Hi friends, welcome back to my channel. In the video, la Ooty boathouse details. அப்புறம் அங்க வேற என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நாங்கள் மார்னிங் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 8:30 போட் ஹவுஸ் வந்துட்டோம். பட் அந்த டைம்லேயே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தனியாக என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அது ஒருத்தருக்கு 15 rupees நினைக்கிறேன். உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங் மட்டும் இல்லாமல் நிறைய கேமிங் ஆக்டிவிட்டீஸ், ஷாப்பிங், ஃபுட் ஐட்டம்னு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆகிடும். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதும் போட்டிங்க்கு தனியாக ஒரு கவுண்டர் இருக்கும். போட்டிங் டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துடுப்பு, அதாவது ரோபோட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெடல் போட்டிங் அண்ட் மோட்டர் போட்டிங் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கவுண்டர் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த போட்டில் போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் அதுக்கு ஏற்ற கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோட்டர் போட் க்யூவில் ரொம்ப நேரம் நின்றுட்டு பெடல் போட் டிக்கெட் கேட்டாங்க. அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுவும் க்ரௌடடாக இருக்கும்போது திரும்பவும் க்யூவில் நின்று தான் டிக்கெட் வாங்கணும். கிட்ஸ் சேர்த்து 6 பேர்னால நாங்கள் 8-seater மோட்டர் போட் எடுத்தோம். 20 minutes 580 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அண்ட் டிரைவர் சார்ஜஸ் சேர்த்து வந்துடும். வாங்க இப்போது நாங்கள் போன போட்டிங் வீடியோஸ் பார்ப்போம். அப்பா போட்டு ஓட்டு, அப்படி பிடிச்ச ஓட்டு, திருப்பி திருப்பி நல்லா திருப்பி சுத்தணும். ஸ்டேரிங் சுத்த சுத்து திருப்ப போட திருப்பி. ஹரீஷ் எப்படி இருக்கு, எப்படா இருக்கு? சூப்பர் சூப்பர்.
போட்டிங் போகும்போதே லேக்குக்கு பக்கத்துலேயே அழகாக ஒரு டாய் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு நேராக டாய் ட்ரெயின் ஸ்டேஷன் போனோம். போகிற வழியில் உங்களுக்கு விஆர் கேம்ஸ், பெயிண்ட் பால் அண்ட் ஆர்ச்சரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் தனியாக டிக்கெட் வாங்கிட்டு விளையாடலாம். அண்ட் டாய் ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குட்டி ஸ்டேஷன் மாதிரியே செட்டப் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரி டிக்கெட் ஒருத்தருக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட். அப்படியே டாய் ட்ரெயின் முடிச்சுட்டு ஆப்போசிட் சைட் போனோம். போகிற வழியில் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் கடை, ஷால் அண்ட் உள்ளன் ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ்ன்னு நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு குட்டி அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கும். இங்கே கிட்ஸில் இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் டேஷிங் கார் ஃபஸ்ட்டு போனோம். அப்புறம் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6 கேம்ஸ் 120 ருபீஸ்ன்னு ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம். அடல்ட்ஸ் ஒன்றும் பெருசாக என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, பட் கிட்ஸோட